மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்ற சொல்றதுக்கான வீடியோ தான். ஸோ ஏன் சார் இது இன்னைக்குன்னு சொல்றீங்க, நேத்தா சொல்லிருந்தீங்களே அப்படின்னா, ஸோ இந்த ஆஃபர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல ஒரு அப்டேட் வந்திருக்கோம், ஒரு சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்ற முன்னாடியே சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதை கண்டிப்பா நம்ம சொல்லியே தீரணும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவே நான் திருப்பி மேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குன்னே ஸ்பெஷலா எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி எக்ஸ்க்ளூசிவா ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருக்கோம், சரியா? ஸோ அதை வந்து நம்ம ராயல் பாஸ் ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம், எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ராயல் பாஸ்ல வந்து நீங்க பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸ், சரியா? பேசிக் லெவல்ல இருந்து லோ லெவல்ல, பேசிக் லெவல்ல இருந்து ஹை லெவல்ல படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸ் வீடியோ உங்களுக்கு டீச் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம பண்டில் பிடிஎஃப், ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது போக உங்களுக்கு மாக் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப், கிராஷ் கோர்ஸஸ், இது எல்லாமே ஆட் ஆகி வரும். ஸோ இதில் என்ன அப்டேட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எதற்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, வீடியோ கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராக்டிஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் அந்த பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதில் 2023க்கான பிடிஎஃப் கோர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிடிஎஃப் கோர்ஸில் எஸ் ஸோ அந்த பிடிஎஃப் கோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போவே வர சனிக்கிழமைக்கு உள்ள இந்த ராயல் பாஸ் முடிஞ்சால் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க 1299க்கு. ஏன்னா அது அதுக்கப்புறமேட்டு சனிக்கிழமைக்கு அப்புறம் வந்து ராயல் பாஸ் தனியாக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் வர பிடிஎஃப் கோர்ஸ் வந்து தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணாம். ஸோ இப்போவே நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஸோ இப்போவே உங்களுக்கான அந்த யூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், உங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ திருப்பி இந்த இன்டிமேஷனுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ராயல் பாஸை இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சனிக்கிழமைக்கு உள்ள அப்படின்னா உங்களுக்கு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸும் சேர்ந்து, அதோட இது எல்லாத்தையும் சேர்ந்து வீடியோ கோர்ஸ், பேசிக்ஸ், பட்டில் பிடிஎஃப், மாக் டெஸ்ட், கிராஷ் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப், இ புக்ஸ் எல்லாத்தோட சேர்த்து 2023 பிடிஎஃப் கோர்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். 1299க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதற்காக தான் மக்களை இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம மாக் இன்டர்வியூக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை நான் திரும்பி எப்படின்றத சொல்லிடுறேன், சரியா? ஸோ நம்ம மாக் இன்டர்வியூ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ் ஸோ இப்போ மார்க்கெட் நீங்கள் எல்லா வீடியோ கீழேயுமே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும், கரெக்ட் தானே? ஸோ இங்கே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் இன்டர்வியூக்கு வந்துடும், கரெக்ட் தானே? ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு லைவாக எடுத்து காமிச்சிடறேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜ் தான் வரும். சரி, அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருப்பேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணினா இந்த பேஜ் தான் வரும். ஸோ மார்க் இன்டர்வியூ வரணும் அப்படி இருக்கவங்க, ஸோ டிசம்பர் 10-11 ஈரோடில் நம்ம திண்டல்ல கைட்லி ஆஃபீஸில் மார்க் இன்டர்வியூ நடக்குது. ஸோ இந்த தடவை 4 இடத்துல பிரமாண்டமாக பண்ணுறோம். நம்ம ஈரோடு, தூத்துக்குடி, சென்னை, மதுரை 4 இடத்துல பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக எங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஈரோட்டில் பண்ணுறோம். ஸோ ஈரோடுக்கு மார்க் இன்டர்வியூக்கு வரணும். ஸோ ஐவிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, ஐவிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க எல்லாரும், மார்க் இன்டர்வியூ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து திண்டலுக்கு வாங்க, சரியா? 10th December 11th December வந்து நம்ம ஈரோட்டில் வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம், சரியா? பேனல் 4 மெம்பர்ஸ் வச்சு, 4 IBPS பேனலில் ஆல்ரெடி இருந்த மெம்பர்ஸை கூட்டு வந்து உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் டிப்ஸும் கொடுத்து, கிளாஸஸும் கொடுத்து, அதுபோக இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ கண்டிப்பாக மார்க் இன்டர்வியூ பார்த்து இன்டர்வியூ பார்த்து பயப்படாமல் போகணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ அதற்காக நம்ம 299 நாயை சார்ஜ் பண்ணிக்கோம், சரியா? 299 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட டீட்டெயில் கொடுத்துருங்க, நேம், உங்களோட ஃபுல் நேம், ஸோ உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பரு, நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது ஈரோடு தான் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈரோடு கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து இது என்ன 100 எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 4 இடத்துல நடக்குது. ஸோ 4 இடத்துலையுமே நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம், ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பேனலில் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 4 இடத்துல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 4 வித்தியாசமான பேனல் அட்டன் பண்ணுவீங்க, சரி? 4 இடத்துலையும் ஒவ்வொரு பேனல் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு பேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பேனலும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பேனலும் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஆசைப்படுறவங்க, ஸோ 4 இடத்துலையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நீங்கள் 299 ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ 299+100 அப்படின்னா 2 இடத்துக்கு, சரியா? ப்ளஸ் இன்னொரு +2 அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா 2 இன்னொரு 2 இடத்துக்கு, மொத்தம் 3, சரியா? ஈரோடு, அது போக 2 இடம். ஸோ அது மாதிரி +3 அப்படின்னா 3 இடத்துக்கு, +3 அதாவது 1+3 அப்படின்னா வந்து மொத்தமாக நீங்கள் 4 இடத்துக்குமே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு கிடக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈரோடு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் எங்கெங்கெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ, ஸோ ஒரு இடம்னா சென்னையில் மட்டும் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா சென்னையில் மட்டும் கொடுங்க. இல்லை ஈரோடில் மட்டும் அட்டன் பண்ண போகிறேன்னா ஈரோடு முடிச்சுட்டு நான் மதுரையில் மட்டும் அட்டன் பண்ண போகிறேன், மதுரைன்னு கொடுங்க. ஸோ இல்லை நான் தூத்துக்குடி மட்டும் அட்டன் பண்ணுறா, தூத்துக்குடி கொடுங்க. இல்லையா 3 இடத்துல போகிறேன், இந்த கீழே இங்கே டைப்பிங் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க, சென்னை, தூத்துக்குடி, மதுரை அப்படின்னு சொல்லி 3 இடத்துல டைப் பண்ணி மேலே ஈரோடு செலக்ட் பண்ணிடுங்க, சரியா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பேனவோ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டேரக்டாக பேமெண்ட் கேட்டுக்கலாம் வந்துருப்பியா. நீங்கள் வழக்கம் போல் கார்டு மூலமாவோ, யூபிஐ மூலமாவோ, இல்லை கியூஆர் கோட் ஸ்கேனர் மூலமாவோ, நெட் பேங்கிங் மூலமாவோ எப்படினாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த விஷயம் இருக்குது. ஸோ மார்க் இன்டர்வியூ எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் செஷனாக மட்டும் இல்லாமல் உங்களை வேற லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உங்களை வேற லெவலில் பூஸ்டப் பண்ணி நம்ம இன்டர்வியூக்கு அனுப்புவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ போய் ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த பயத்தை கண்டிப்பாக நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அதை தான் நம்ம பண்ணுறோம் மார்க் இன்டர்வியூவில். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்கோ.
சரியா? ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ யார் யாரெல்லாம் தேவைப்படுது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ராயல் பாஸ் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்க வேலையை பாருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பை பை, சி யூ.